वेलकम बैक टू द ग्रामर क्लास फोर्थ डे पे ना पेसिटीबूद इतर एक्सरसाइज को ना सर कंपिड़ी पापन एपड़ी कंपिड़ी इपड़े पड़ी कमली वा सो लेस दट शी कुड नाट स्कोर हई मार्क्स पड़ी सो और वार्ता दट इन वार्ता इतने ये उतान दट इस वार्लें सो दट काम्प्लेक्स उतानद காம்ப்ளெக்ஸ் வந்து காம்பவுண்ட் மாதிரி எப்படி பார்க்கல இந்த சோவுக்கு நேரா இந்த தட்டுக்கு நேரா என்ன பண்ண போறோம் சோவுக்கு நேரா ஒரு வெரி தட்டுக்கு நேரா அன்சோ இது இருக்கா இவ்வளவுதான் சோவுக்கு நேரா வெரி தட்டுக்கு நேரா அன்சோ மீதி அப்படியே எழுத வேண்டியதுதான் எழுதாக என்னது தட் இஸ் காம்பவுண்ட் சென்டென்ஸ் போட பார்க்கல Kamali was very lazy and so she could not score high marks. Next parunga idha simple sentence maathum bodhu ஒரு சில விஷயங்கள் நீங்கள் என்ன பண்ணணும் இந்த டேபிளில் காசு சொல்லுற மாதிரி அதை மட்டும் இருந்தால் போதும் மீதை நீக்கிடணும் அப்படின்னு உனக்கு வரணும் இப்போ சிம்பிளில் பண்ணால் சிம்பிளோடைய இதை மட்டும் சொல்லுங்களேன் டேபிள் காலத்தை சப்ஜெக்ட் ப்ளஸ் சப்ஜெக்ட் வெர்ப் பி ஃபார்ம் தான் கொடுக்கலாம் வெர்ப் ப்ளஸ் என்ன சொல்கிறான் டூ அப்போ இதுக்கு நேராக ஒரு டூ போட்டுருமா டூ என்னது அடுத்து அந்த அட்ஜெக்டிவ் ஃபார்ம் என்ன இருக்கோ அதை அப்படியே இறக்க வேண்டியதான் டூ லேசி அடுத்து என்ன பண்ணுறோம் அன்சர் இருக்கு பாருங்கள் இது எடுத்துடும் டூ இங்கே ஒரு டூ போடணும் டூ அடுத்து சொல்லுவான் டூ ப்ளஸ் வி ஒன் இங்கே எது வி ஒன்று பாருங்கள் ஷீ இருக்குது ஹெல்பிங் ஹெல்ப் இருக்குது நாட் இருக்குது இது எடுத்துருங்க இது எடுத்துகிட்டு நேராக இங்கே இருக்க பாருங்கள் ஸ்கோர் அதுக்கு வந்துடணும் அப்போ எப்படி எழுதுறோம் இங்கே பாருங்க கமலி வாஸ் டூ லேசி டூ டூ இதான் ஒன்று ஸ்கோர் ஹை மார்க்ஸ் டு ஸ்கோர் ஹை மார்க்ஸ் ஓகேவா இது என்னது இது காம்ப்ளெக்ஸ் இது காம்பவுண்ட் இது என்னது சிம்பிள் அப்படி அடுத்து நான் பண்ண போகிறேன் டேபிளில் காலத்தை அழைச்சிருவேன் அழைச்சிட்டு டேபிள் காலத்தை இங்கே அழைச்சா என்ன பண்ணோம் போர்டில் அழைச்சா உன் மைண்டில் அது எழுதிடணும் அப்போ நீ நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி மெமரி பண்ணணும்னு அர்த்தம் சரி இப்போ பாருங்களேன்
கவனிங்க. த ப்ராப்ளம் வாஸ் வெரி டஃப் அண்ட் ஸோ ஐ குட் நாட் சால்வ் இட். எது உங்களுக்கு ரொம்ப ஈஸி? இது எதில் இருக்குது? இங்கே பாருங்க, வெரி அண்ட் ஸோ இது ரெண்டு எதில் இருக்கும்? எதில் இருக்கும்? காமன் சென்ஸாக இருக்கும் இல்லையா? அப்போ இதை என்ன பண்ணுறோம்? காம்ப்ளெக்ஸை வந்து ரொம்ப ஈஸி. இந்த வெரிக்கு நேராக, இந்த அன்சோவுக்கு நேராக என்ன பண்ணுறோம்? வெரிக்கு நேராக சோன்னு போடுறோம், அன்சோவுக்கு நேராக தட்டுன்னு போடுறோம், மீதியை ஃபுல்லாக எழுதுறோம். த ப்ராப்ளம் வாஸ் ஸோ டஃப் that I could not solve it. புரியுதுங்களா? அடுத்து பாருங்க, புரியுதா? சோவும் தட்டு மட்டும் போட்டால் போதும், இது எப்படி காம்ப்ளெக்ஸ் வந்துடும். சோவுக்கு நேராக வெறியும், தட்டுக்கு நேராக அன்சோம் போட்டால் காம்பவுண்டாக மாறி போகும். இதான் இது புரிஞ்சு போச்சா? சிம்பிளில் எப்படி மாற்றணும்ல? இங்கே பாருங்க, இந்த ஸோ இந்த தட் என்ன பண்ணோம், இதை எடுத்துட்டு இங்கே ஒரு டூ போடுறோம், இங்கே ஒரு டூ. ஆ, இங்கே பாருங்க, த ப்ராப்ளம் வாஸ் டூ டஃப். டூ டஃப் ஓகேவா? டூக்கு வரணும்னா நேராக சப்ஜெக்ட்டு குட் நாட்டு இதெல்லாம் ஓட்டணும், பி ஒன்னுக்கு வந்துடணும், பி ஒன்னு கூட போகணும், டூ சால்வ் இட் அப்படிங்களா? வேணா இங்கே பாருங்கள், இங்கே ஐ அப்படின்னு வந்துருக்கிறனால, ஐன்னு வந்துருக்கிறனால நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த ப்ராப்ளம் வாஸ் டூ டஃப் இப்படி போட்டால் எக்ஸாக்டாக இருக்கும், டூ டஃப் ஃபார் மீ. சில போடாமல் கூட எழுதுறாங்க, ஆனால் போடாமல் எழுதக்கூடாது, இப்படி போட இன்னும் நல்லாயிருக்கும். இந்த ப்ராப்ளம் ஆஃப் டூ டஃப் ஃபார் மீ டு சால்வ் இட் அப்படின்னு போட்டு முடிச்சுன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். திஸ் ஒன் காம்பவுண்ட், திஸ் இஸ் காம்ப்ளெக்ஸ், திஸ் இஸ் சிம்பிள். ஈஸியாக இருக்குல்ல? வெரி குட். ஒன் மோர் எக்ஸசைஸ். இவ்வளோதான். டூ டூ, த பாய் வாஸ் டூ பிக் டு ரன். டூ டூ நல்லா பார்த்துங்க, இந்த டூக்கு நேராக, இந்த டூக்கு நேராக காம்பவுண்டில் மாத்துறேன். என்ன பண்ணுவான்? சப்ஜெக்ட் வெர்ப் என்ன பண்ணுவான்? வெரி. இங்கே அதே அப்ஜெக்டிவ் தான். இங்கே என்ன பண்ணான்? அன்சோ மீண்டும் சப்ஜெக்ட் சொல்லணும். இந்த பாயிண்ட் இல்லையா, ஹீனு போடு, ஹீ கெனாட் அல்லது குட் நாட் போடும் இல்லையா? இங்கே வாஸ்ங்கிற பி ஃபார்ம் இருந்தனால குட் நாட், குட் நாட் ரன். அடுத்து பாருங்க, வெரி அன்சோ இதுக்கு நேராக, இதுக்கு நேராக வெரிக்கு நேராக என்ன போடுவோம்? ஸோ போடுவோம், அன்சோக்கு நேராக தட் போடுவோம்.
மீதி அப்படியே தான் தட் இஸ் காம்ப்ளெக்ஸ் த பாய் வாஸ் ஸோ பிக் தட் ஹீ குட் நாட் ரன் புரிஞ்சுங்களா இது சிம்பிள் சென்டென்ஸ் இது காம்பவுண்ட் சென்டென்ஸ் இது காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் இந்த மாதிரி நீங்கள் டேபிள் கலெக்ட் என்ன பண்ணணும் அதை பிரித்து அதை தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக போட்டீங்கன்னாக்க உங்களுக்கு இந்த கிராமர் ஈஸியாக வந்துடும் இங்கே கூட பாருங்கள் உங்களுக்கு இது தெரிஞ்சுக்கணும் டூ டூ வந்தால் காம்பவுண்டில் வெரி அண்ட் ஸோ காம்ப்ளெக்ஸில் ஸோ தட் அதே போல் இங்கே பி வெர்பை பார்த்துக்கணும் பி வெர்பில் வந்து பாஸ்டில் இருந்தாக்க இங்கே குட் நாட் ப்ரெசன்ட்ல இருந்தாக்க கே நாட் இது போட தெரிஞ்சுக்கணும் அதே போல் சப்ஜெக்ட் போடும்போது இங்கே வந்து ஒரு பையனுடைய பேராக இருந்துச்சுங்களேன் இப்போ அருண் தினேஷ் குமார் கண்ணன் இப்படி இருந்துச்சுனாக்கா அங்கே ப்ரொனவுன் ஹீன்னு போடணும் கேர்ள்ஸோட நேம் இருந்துச்சுல பொம்பளை பிள்ளைங்க இருந்தாக்கா இப்போ வந்து தேன்மொழி கவிதா சுமதி ஆர்த்தி இந்த மாதிரி தான் என்ன பண்ணோம் பேரை பார்த்தா அங்கே ஷீன்னு போடுறோம் அதான் சப்ஜெக்ட் போட்டிருக்கோம் இங்கேயும் சப்ஜெக்ட் இருக்கும் அங்கேயும் சப்ஜெக்ட் இருக்கும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது முதல் வரது இந்த மாதிரி த பாய் த கேல் ஆர்த்தி சுமதி இப்படி இருக்கும் அங்கே வரும்போது சப்ஜெக்டாக வராது அது ப்ரொனவுனாக இருக்கும் அதை பார்த்து போட்டுனாக்கா உங்களுக்கு இந்த கிராமர் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் சிம்பிள் காமெண்ட் தான் சார் இப்போ வரைக்கும் ஃபோர் டைப்ஸ் முடிச்சுக்கிறோம் அடுத்த ஒரு வீடியோ இல்லாமல் ஃபிஃப்த் டே பார்க்க போகிறோம் இந்த ஃபோர் டைப்ஸ் நீங்கள் நல்லா தரவாக இருக்கணும் நான் வேணாக்கா அடுத்து வந்து உங்களுக்கு எக்ஸசைஸ் போட்டு நடத்திட்டு இப்போ இந்த ஃபோர் டைப்ஸும் எப்படி திருப்பி திருப்பி கேட்பாங்க அப்படின்னு சொல்கிறேன் ஏன்னா வந்து நம்ம பாட்டுக்கு அப்படியே பார்த்துக்கிட்டே போயிட்டே இருந்துச்சுக்க நீ மீண்டும் அதை ரீகால் பண்ண மாட்டீங்க நீங்கள் தப்புன்ட்டு இருக்கும் தப்புற சான்சஸ் இருக்கும் அதனால் மீண்டும் நாலு டைப்பை மிங்கிள் பண்ணி ஒரு வீடியோ போடுவோம் ஒரு வீடியோ போனாலும் பரவாயில்ல அதில் ஒரு வீடியோ ஃபுல்லாக இந்த நாலு டைப்பில் உள்ள எக்ஸசைஸ் மட்டும் எழுதி போட்டு அதுக்கு நானே ஆன்சர் கண்டுபிடிச்சு சொல்கிறேன் அப்புறம் அந்த நாலு டைப்பில் உள்ள சில எக்ஸசைஸ் உங்களுக்கு ஹோம் ஒர்க்காக கொடுக்குறேன் அதை செய்யுங்க அப்புறமா நம்ம அஞ்சாவது டைப் போவோம் ஏன்னா கிராமர் என்ன பண்ணோம் கிராமரை கற்றுக்கிறது பார்க்குறது படிக்கிறது முக்கியமில்ல அதை சைட் பை சைடு நம்மளெல்லாம் ஸ்ட்ராங் பண்ணிட்டே போகணும் இல்லாட்டி வந்து கன்ஃபியூஸ் ஆகிப்பெறும் ஓகே ஸ்டூடெண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ